வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் குழந்தைகளோட சளி தொல்லையை எவ்வாறு போக்குவது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவாக குழந்தைகளை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு சளி கட்டி அவதிப்பட்டால் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து எளிதில் நிவாரணம் பெற முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து இடித்து பொடியாக்கி வைத்து கொண்டு அரை டீஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து கொடுத்தால் மார்பில் கட்டியிருக்கும் சளி வந்து நீங்கிடும். இவ்வாறு சளி பிரச்சனையால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு வயதுக்கு தகுந்தாற் போல மருந்தினை எடுத்துக்கலாம். குழந்தைகளை அடிக்கடி வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்கணும். அப்படியே அழைத்து செல்ல நேர்ந்தாலும் தகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா படுக்கையில் சிறுநீர் கழித்து விட்டால் துணியை உடனே மாற்றிடணும். ஈரப்பதம் மிகுந்த இடத்தில் குழந்தைகளை தூங்கவே வைக்கக்கூடாது. குளிர்காலங்களில் ஈரக்காற்று படாதவாறு குழந்தைகளை கம்பளியால் சுற்றி குழந்தைகளின் உடலையும் காதுகளையும் மூட வேண்டும். குழந்தைகளுக்கு நன்கு கொதிக்க வைத்து ஆறிய தண்ணீரை குடிக்க கொடுக்க வேண்டும். எளிதில் சீரணமாகும் உணவுகளை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். குளிரூட்டப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குழந்தைகளுக்கு தருவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் முதலில் தங்களுக்கு சளி தொல்லை ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா தாய்க்கு சளி பிரச்சனை இருந்தாலே பாலூட்டுவதால் குழந்தைகளுக்கும் சளி பிடித்துவிடும். எனவே தலை குளித்தால் நன்கு தலையை துவட்டிய பிறகே பால் கொடுக்க வேண்டும். தாய்மார்கள் மலச்சிக்கலுடன் குழந்தைகளுக்கு பால் கொடுத்தால் குழந்தைகளுக்கும் வயிற்றுப்போக்கு தொந்தரவுகள் வந்து உருவாகும். எனவே பாலூட்டும் தாய்மார்கள் தங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடலாம். சரி நண்பர்களே, வீடியோவை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.